குறிப்பாக சாமியார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாவே எதிர்காலம் பற்றி பேசுவாங்க ஜோதிட அவங்க பற்றியெல்லாம் பேசுவாங்க ஆனால் நீங்கள் வந்து எதிர்காலமும் இல்லைன்றீங்க ஜோசியத்து மேலே நம்பிக்கையில்லைன்றீங்க அப்போ என்ன தான் சொல்ல வரீங்க ஜோசியர் ஒரு காலத்தில் இருந்தாங்க எப்படி இருந்தாங்கன்னா காசு வாங்கலை அவங்க காசு வாங்காமல் அவங்க எழுதுகிற எழுத்துக்கள் வந்து தெய்வத்தோடு உறவாடுன்னு ஜோசியம் பார்த்தாங்க அப்போது காசு வாங்காத எழுதும்போது அவங்க சொன்ன வார்த்தைகள் ஒன்று கூட பொய்யாவில் மெய்யாச்சு இன்றைக்கி வந்து அது நமக்கு தொழில் ஆகிப்போச்சு இப்போ கோவிலுங்கள்லாம் பார்த்திங்கன்னா தொண்டு செய்வாங்க முன்ன ஆனால் இன்றைக்கி வந்து யாரும் தொண்டு செய்கிறதில்ல தொழில் செய்கிறாங்கோ தொண்டு செய்யும்போது உண்மையான பக்தி இருந்தது அங்கே ஆனால் தொழில் செய்யும்போது காசு தான் முக்கியத்துவமாக இருந்தால் தவிர பக்தி அடிபட்டு போச்சு அதே மாதிரி இந்த ஜோசியம்ன்றது ஒரு காலத்தில் இருந்தது அது நிஜம் ஆனால் இன்றைய காலத்தில் படிச்சுட்டு ஜோசியம் பார்த்துன்னுக்குறாங்க அது வந்து உண்மைன்னு நம்ம சொல்கிறதுக்கு இல்லை அது நான் நம்புறது இல்லை ஜோசியத்தை ஏன்னா மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுடைய தலைவிதி தான் நிர்ணயம் பண்ணும் ஜோசிய நிர்ணயம் பண்ணாது ஜோசிய நிர்ணயம் பண்ணுறதா இருந்தால் ஒவ்வொருத்தரும் உஷாராக வாழ்ந்து நிற்பாங்க ஆயிரம் வருஷம் வாழ்வாங்கோ ஆனால் யாராலையும் வாழ முடியாது அவனுடைய விதி எது முடிவு பண்ணிக்கிதோ அதுதான் முடிவாக இருக்கும் உங்களோட சில வீடியோக்கள்லாம் நான் பார்த்தேன் அதில் எல்லாம் வந்து அரசியல்லாம் கூட பேசியிருக்கீங்க தமிழ்நாட்டில் நடக்கூடிய ஆட்சி எப்படி தான் இருக்குது இன்றைக்கி ஆட்சிகள் எப்படி இருக்குது அப்படின்னா மக்களை நினச்ச ஆட்சி நடக்குது அந்த மக்களை நினச்ச ஆட்சி நடக்கிறதால அது மக்களுக்கு நன்மையாக இருக்கும் அந்த ஆட்சியும் நல்லாட்சியாக இருக்கும் ஆனால் முன்னே வந்து பணத்தை முக்கியத்துவம் கொடுத்து ஆட்சி நடத்தும் போது அது ஆட்சி மக்களுக்கும் நன்மை இருக்காது ஆட்சிக்கும் நல்லது இருக்காது ஸ்டாலின் கிட்ட எல்லா திறமையும் இருக்குது ஏன் சொல்கிறேன்னா அவர் எல்லா மேயராக ரெண்டு வாட்டி இருந்துட்டாரு பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தாரு துணை முதலமைச்சரா இருந்தார் இப்படி இருந்ததால அந்த பக்குவங்கள்லாம் கட்சிச்சு ஸ்டா அவர் ரெண்டு வாட்டி மேயரா இருக்கும்போதும் எந்த ஊழல் குற்றச்சாட்டு இல்லை அதே மாதிரி பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கும்போதும் எந்த ஊழல் சாட்டும் இல்லை அதே நேரத்தில் துணை முதலமைச்சராகும் போதும் எந்த ஊழல் குற்றச்சாட்டும் இல்லை இந்த மாதிரியான ஒரு அரசியல்வாதி வரும்போது மக்களை மட்டும் பார்ப்பாங்க பணத்தை பார்க்க மாட்டாங்க அப்படி மக்களை பார்க்குற அரசியல்வாதி வந்தால் மக்களுக்கு நன்மை அது நாட்டுக்கு நன்மை அதனால தான் இப்படிப்பட்ட அரசியல்வாதிங்க வேணும் அப்படின்னு சொல்கிறோம் அதனால் நான் கட்சிக்காரன் நினச்சிடாதீங்க கட்சிக்காரில் நான் ஒரு ஆன்மீகவாதி இருந்தாலும் நன்மையை யார் செய்தாலும் அதை வாழ்த்தணும் ஊக்கம் கொடுக்கணும் அப்போ தான் அவங்க அடுத்தது அடுத்தது செய்யறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ இருக்கிற முதலமைச்சர் என்ன நல்லது செய்கிறாருன்னு சொல்கிறீங்க என்ன நல்லது செய்யலைன்னு சொல்கிறீங்க என்ன நல்லது செய்யலை மக்களுக்கு என்ன தேவை இப்போ கொரோனாஸில் இருந்தாங்க அந்த நேரம் நேரம் வந்த உடனே காசு இல்லாத நேரம்ட்டாங்க கவர்மெண்ட்டில் வந்த உடனே காசை கொடுத்தாங்க அப்போ மக்கள் கொஞ்சம் வாழத்துக்கு வழிவாக கெடைச்சிது அப்போ இந்த மாதிரி மக்களுக்கு நன்மை செய்கிறத கவர்மெண்ட்டு வரவேற்கணும் குயின்மதி கல்லூரியில் போய் சட்டசபை கட்டணும்னு கடகால் போட்டாங்க ஜெயலலிதா அது ஒரே தகராறாச்சு திருப்பி போய் அண்ணா யூனிவர்ஸ்வீட்டில் போட்டாங்க அங்கேயும் தகரா திருப்பி பழைய இதுக்கே போயிட்டாங்க இது தேவையில்லையே இது ஒன்றும் கருணாநிதி இது கிடையாது பொதுமக்களுடைய பணம் சட்டசபை கட்டிக்குது அதில் யார் போயிருந்தான்னா அது இருக்கலாமே இல்லையே அப்போ இது கால்பூணு இருக்கக்கூடாது அந்த ஆட்சி நடத்துறவங்களுக்கு இப்போ ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் அம்மா உணவகம் அந்த டிஎம்கே ஜெயிச்சோ பெரிய பிரச்சனை பண்ணாங்கோ டிஎம்கேக்காரங்க உடனே ஸ்டாலின் என்ன பண்ணார் அம்மா உணவகம் இருக்கணும்னா இதே ஏடிஎம்கே வந்ததை எடுத்துகிட்டு இருப்பாங்க இந்த மாதிரியான மனோபாவம் ஓணும் ஆன்மீகத்தை விட அரசியல் பயங்கரமாக பேசுகிறேன் சார் பேச குறிக்கோள் ஆன்மீகம் தான் சார் சரிங்க மாநில அரசு ஓகே மத்திய அரசு எப்படி செயல்படுது மத்திய அரசு உதவாத அரசு மத்திய அரசுன்னு ஒன்று இருக்குது தான் தெரியல பணம் மதிப்பீட்டு எதுக்கு பண்ணாங்க யார் கேட்டாங்கோ எந்த பார்லிமெண்ட்டில் கேட்டாங்கோ அதை ஏன் பண்ணணும் எத்தனை பொதுமக்கள் பாதிக்கப்பட்டோம் இன்றைக்கி வந்த நோட்டுக்கு ஒர்த்து இருக்குதான்னு பாருங்க அப்போ இந்த மாதிரி செயல்கள் நீட் தேர்வு மக்கள் ஏழை தானே நீட் தேர்வுன்னு ஒன்று எத்தணு வந்துட்டு எம்பிபிஎஸ்ன்ற வாய்ப்பே இல்லாமல் பண்ணிட்டீங்களே அது என்ன பயன் அதனால் கல்வி வந்து மாநில அரசில் தான் இருந்தது ஏன் மத்திய அரசுக்கு எடுத்தீங்க இதெல்லாம் தவறு இல்லையா அதனால் இந்த மாதிரி பாதிப்புகள் தான் வரும் என்ன வளர்ச்சி இந்த நாட்டில் கோடிக்கணக்கான இளைஞர்கள் படிச்சுட்டு வேலை இல்லாதிருக்கிறோம் எல்லா துறையும் சேல் பண்ணின்னுக்குறாங்களே தவிர உருவாக்கிக்கனு இல்லை இது என்ன பயன் இருக்குது ஒரு ஒரு சர்க்கார் எதுக்கு வேணும் முன்னே இருந்த உன்னை விட பின்னாடி வருவோம் நன்மை செய்யணும் நான் வளர்ச்சியை காட்டுற பாருன்னு செய்யணும் ஆனால் வளர்ச்சியை காட்டாமல் இருந்தது வித்துன்னு இருக்குதுல என்ன பயனுக்குது ஒரு பயனும் இல்லையே மோடி அப்போ நல்லதே செய்யலை எனக்கு தெரிஞ்சு செய்யலை அவர் எது அவருக்கு செய்கிறாரோ என்னமோ தெரியாது எனக்கு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்